हेलो फ्रेंड्स वेलकम टू ब्लॉसम किड्स फेवरेट இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்ப ஹெல்தியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போறோம் இது ரொம்ப சுலபமா பண்ணிரலாம் இந்த ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட்ட 20 மினிட்ஸ்ல பண்ணி முடிச்சிரலாம் இப்போ சுலபமா எப்படி குக்கர்ல சாம்பார் பண்றதுன்னு பாப்போம் அப்புறமா just 2 மினிட்ஸ்ல தேங்காய் சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ள அடி போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க फ्रेंड्स இப்போ நம்ம வீடியோக்குள்ள அடி போலாம் இப்போ நம்ம ஒரு குக்கர்ல 1 கப் அளவு சாம்பார் பருப்பு அப்புறம் 10 சின்ன வெங்காயம் கொஞ்சமா பூண்டு சேர்த்து பருப்பு மூழ்குற அளவுல இருந்து கொஞ்சம் மேல வரைக்கும் தண்ணி விட்டுக்கோங்க அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அப்புறமா இந்த குக்கர்ல இருந்து தண்ணி வெளியே வராம இருக்கிறதுக்காக நான் கொஞ்சமா ஆயில் சேர்த்திருக்கேன் இப்படி நீங்க செஞ்சீங்கனா குக்கர்ல இருந்து தண்ணி வெளியே கொஞ்சம் கூட வராது இப்போ நம்ம குக்கரை மூடி போட்டு मून विसल विटरला इप्पन हम कुकर मून विसल विटे एड़ता चे पारंग परप रंबा सुप्रा वंदर के परप नल्ला वेगनो अपना सांबा रंबा टेस्टी आउट को तो वेग वच्चे परप कुड़ा नमक कायर सेतिकला अद कुड़ा काल टीस्पून नल्ला वो मंचतुल सेतरके இத நல்லா mix பண்ணி கொடுத்து திரும்ப ஒரு விசில் விட்டுக்கோங்க இப்போ இன்னொரு ஸ்டவ்ல ரொம்ப சூப்பரான இட்லி ரெடி ஆயிட்டு இருக்கு பாருங்க எவ்வளவு சாஃப்ட்டா இருக்குன்னு இட்லி மாவு ரேஷன் கடையில இருந்து வாங்குற அரிசி தான் பாருங்க எவ்வளவு ஸ்பாஞ்சியா வந்திருக்குன்னு இதுக்கு நம்ம உலந்து தனியா அரைக்க வேண்டிய தேவை இல்ல இப்போ நான் இதோட அளவு சொல்றேன் 1 கப் புளுங்கல அரிசி பிளஸ் 1 கப் பச்சை அரிசி அது கூட 1.5 கப் உலந்து அப்புறமா 3 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்து 5 மணி நேரம் ஊற விட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க உலந்து தனியா அரைக்க வேண்டிய தேவை இல்ல எல்லாமே சேர்த்து போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க இட்லி தோசை ரெண்டுமே சூப்பரா வரும் பாருங்க தோசை கூட ஒரு டிராப் ஆயில் விடாம ரொம்ப சூப்பரா கிறிஸ்பியா வந்திருக்கு இப்போ நம்ம குக்கர்ல நல்ல காய்கறி வேக விட்டு எடுத்தாச்சு நமக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட்ல 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்திருக்கேன் அப்புறமா 2 டீஸ்பூன் அளவு சாம்பார் பொடி சேர்த்திருக்கேன் இத நம்ம நல்லா mix பண்ணி குடுக்கலாம் இங்க மசாலா எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க அப்பதான் அந்த மசாலா எல்லாம் நல்லா mix ஆயிரும் இது கூட 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் பொடி சேர்த்திருக்கேன் அப்புறம் கொஞ்சமா காய் பொடி சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா mix பண்ணி கொடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா mix பண்ணிக்கங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி சாம்பார் நல்லா கொதிக்க விடுங்க இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவு புளி தண்ணி சேர்த்துறலாம் இப்போ நம்ம சாம்பார் நல்லா கொதிக்க விட்டு மல்லியில போட்டு இறக்கி வச்சிரலாம் இப்போ நம்ம தாளிப்புக்கு கடுகு வெந்தயம் ஜீரகம் உளுந்தம் பருப்பு அப்புறம் கொஞ்சமா கறிவேப்பிலை போட்டு தாளிச்சு விட்டுக்கோங்க இப்போ நமக்கு சூப்பரான சாம்பார் ரெடி ஆயி வந்திருச்சு இப்போ தேங்காய் சட்னிக்கு தேவையான பொருள் என்னன்னு பாப்போம் 1 கைப்பிடி அளவு தேங்காய் 3 காஞ்ச மிளகாய் 1/2 ஸ்பூன் ஜீரகம் அப்புறமா 1 பல் பூண்டு இவ்வளவு சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க கிரைண்ட் பண்ணதுக்கு அப்புறமா கடுகு உளுந்தம் பருப்பு கறிவேப்பிலை போட்டு தாளிச்சு விட்டுறலாம் இப்போ நமக்கு ரொம்ப சுவையான தேங்காய் சட்னியும் ரெடி ஆயாச்சு இப்போ நம்ம அந்த சாஃப்ட்டான இட்லி கூட ரொம்ப சுவையான சாம்பார் அப்புறம் சூப்பரான தேங்காய் சட்னி சேர்த்து
என்ஜாய் பண்ணலாம். வாங்க, இந்த சாம்பார் ப்ளஸ் தேங்காய் சட்னி இட்லி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். என்னோடய வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறமா கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், பாய், சி யூ அகெய்ன்.